எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாமுக்கு எல்லாரும் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு ரெடி ஆகிட்டீங்க. ஏன்னா பிப்ரவரி 23ஆம் தேதியிலேருந்து மார்ச் 23ஆம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ண சொல்லி போகிறதா நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது, ஓகேங்களா? அதனால் எல்லாம் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு தயாராக இருப்பீங்க. இப்போது இந்த கேள்விகள் எப்படி வரும் அப்படின்ற ஒரு சின்ன டீட்டெயில் யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செயலாளர் திரு பாலச்சந்திரன் அவர் தான் பேட்டி கொடுத்துருக்காரு. என்ன கொடுத்துருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வுகளில் கேட்கப்படும் வினாக்கள் குறிப்பிட்ட வாரிய புத்தகத்தில் இருந்து மட்டும்தான் இடம்பெறும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா தமிழக அரசு பின்பற்றும் பாடத்திட்டத்திலிருந்து சுமார் 70 முதல் 80% வினாக்கள் கண்டிப்பாக கேட்கப்படுறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த புக்கை நீங்கள் படித்தாலே போகும், நல்ல மதிப்பெண் எடுக்கலாம் அப்படின்றதையும் அவர் சொல்லியிருக்காரு. மேலும் டிஎன்பிஎஸ்சியால் தயாரிக்கப்படும் அந்த வினாத்தாள்கள் ரகசியமாக தான் வச்சுருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து அந்த கேள்வித்தாள்கள் கண்காணிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எத்தனை பேர் தயாரிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 60 பேர் கொண்ட குழுவால் 6 வகையான வினாத்தாள் தயாரிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுக்காக இந்த மாதிரியான 6 வகையான வினாத்தாள் தயாரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வினாத்தாள் முறைகேடு நிறைய நடைபெறாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் வினாத்தாள் வெளியாகுவதும் அதிகமாக தடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் டிஎன்பிஎஸ்சி அந்த கொஸ்டின் பேப்பரில் தமிழ் எழுத்துக்களில் தவறுகள் ஏற்படாமல் இருக்க தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு பாலச்சந்திரன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இதன் மூலம் பார்த்தீங்கன்னா, போட்டித் தேர்வாளர்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஐடியாவை நாங்கள் கொடுத்துருக்கோம்னு நாங்கள் நினைக்கிறோம். எங்களுடைய அடுத்த வீடியோவில் தமிழ் நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், அதாவது இலக்கண இலக்கியம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றத நாங்கள் அடுத்த வீடியோவை போஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கு நீங்கள் தொடர்ந்து ஆதரவு தரணும். இந்த வீடியோவை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸோ இல்லை கமெண்ட்ஸோ இருந்தாலும் அதை எங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.